நடிகர் சிம்புவுக்கு கடன் சில வருடங்களாகவே சினிமாவில் அடிமேல் அடியாகவே இருந்தது சினிமாவில் இருந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கும் நிலைமையில் கூட வந்தது ஆனால் சிம்புவோ அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கடினமான உழைப்பின் மூலம் மீண்டும் நல்ல படங்களை கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் கொரோனா ஊடங்கு காலத்தின் போது தன்னுடைய உடல் எடையை முப்பது கிலோ வரை குறைத்து மீண்டும் பழைய சிம்புவாகவே ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்தார் அதன் பின்னர் இவர் நடித்த மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அதன் பின்னர் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கௌதம் வாசுதேவம் என இயக்கத்தில் வெந்து தணிந்த காடு படத்திலும் நடித்தார் இந்த படமும் சிம்புவுக்கு மிகப்பெரிய ஹிட் படமானது அதன் பின்னர் இயக்குநரான கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு பத்து தள படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் சிம்புவுடன் கௌதம் கார்த்திக் நடிகை பிரியா பவானி சங்கர் இணைந்திருக்கிறார்கள் பத்து தள திரைப்படத்திற்கு பிறகு சிம்பு இயக்குநரான கோகுல் இயக்கத்தில் கொரோனா குமார் என்னும் திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியான கோகுல் ஏற்கனவே இறக்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்னும் ஹிட் படத்தை இயக்கவர் தற்போது இந்த படத்தை பற்றி ஒரு புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குநரான கோகுல் இயக்கத்தில் உருவாக இருக்கும் கருணா திரைப்படத்தில் இருந்து நடிகரான சிம்பு விலகியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன மேலும் இந்த படத்தில் சிம்புவின் கேரக்டரில் இயக்குனரான பிரதீப் ரங்கநாதன் நடிக்க இருக்கிறார் பிரதீப் ஏற்கனவே வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் தான் தன்னுடைய முதல் படமான கோமாளி திரைப்படத்தை இயக்கினார் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது அதன் பின்னர் இவர் நடித்து இயக்கிய லவ் டுடே திரைப்படமும் அவருக்கு ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கொடுத்தது இந்நிலையில் தான் இப்போது கொரோனகுமார் திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன